தினம் ஒரு நல்வார்த்தை திருமாலை பற்றி. இன்று பெருமாள் கோயில் காஞ்சிபுரம் வரதராஜர் விஷயமாக அனுபவிக்கின்றோம். அதிலே கலியுகத்திலே ஆதிசேஷனாக ஆதிசேஷன் எம்பெருமானை வரதரை திரு ஆராதனம் இந்த கலியுகத்திலே செய்து வருவதாக அதையும் அனுபவிக்கிறோம். அந்த ஆதிசேஷன்தான் ராமானுஜராக திரு அவதாரம் செய்தவர். அந்த ராமானுஜருக்கு காஞ்சி வரதர் அருளி செய்து இந்த கலிகால கொடுமையை தீக்க நமக்கு வரதரை ராமானுஜரை எப்படி நமக்கு அவர் அந்த தீ கொடுமைகளை தீர்ப்பதற்கு அனுப்பி வைத்தார் விஷயமா பார்க்கிறோம். ராமானுஜர் காஞ்சி பேரருளாளனிடம் தன் மனத்தில் உள்ள 6 கேள்விகளுக்கு பதிலை பெற்றுத் தருமாறு ஆளவட்ட கைங்கரியம் செய்து பெருமாளோட நித்தியப்படி பேசக்கூடியவரான திருக்கச்சி நம்பியை வேண்ட அந்த திருக்கச்சி நம்பி எம்பெருமானிடமிருந்து ராமானுசருக்கு பதில்களை பெற்றுத் தருகிறார். இதையும் பார்த்தோம். அதுல அகமேவ பரம் தத்துவம், நானே பரம், முழு பரம்பொருள், முழு முதல் கடவுள் அப்படிங்கிறத பார்த்தோம். அதே மாதிரி இத ராமானுசர் தன்னுடைய 6 கட்டளைகள்ல எப்படி நமக்கு உணர்த்தி வெளிப்பாடு செய்தார்ங்கிறத ஸ்ரீபாஷ்யத்தை வாசித்தும் வாசிப்பித்தும் போர்வது, ஸ்ரீபாஷ்யம் முழுவதும் எம்பெருமானின் அவன்தான் நாராயணன் தான் பரம்பொருள் என்றும் வேதங்களை திரித்து சொன்ன குத்ருஷ்டிகளை புறந்தள்ளுவதாகவும் அமைந்தது. ஆக பேரருளாளனுடைய அந்த அகமேவ பரம் தத்துவம் அப்படிங்கிறத ஸ்ரீபாஷ்யத்து மூலமாக நமக்கு சொல்லியும் அதை தெளிவுபெறவும் செய்தார். இரண்டாவது தர்சனம் பேதையே வசக, ஜீவாத்மாக்களிலின்று பரமாத்மா வேறுபட்டவன் அப்படிங்கிறது பேரருளானுடைய வார்த்தை. அத ராமானுஜன் எப்படி நமக்கு அதை வெளிப்படுத்தினார்னா, ஜீவாத்மாவும் பரமாத்மாவும் வேறு அப்படின்னு சொல்லக்கூடியதையும், இந்த ஜீவாத்மா பரமாத்மாவை சில நிலைகளில் அடைய முடியும் சொல்லக்கூடியதான விசிஷ்டாத்வைதத்தை திவ்ய பிரபந்தங்களை ஓதியும் ஓதுவித்தும் போருவது அப்படின்னு அவர் ராமானுஜரிட்ட இரண்டாவது கட்டளை மூலமாக, அதில் தான் அடியேனுள்ளான்னு ஆத்மா வேறு உடல் வேறு அப்படிங்கிறதையும் சொல்லி இந்த ஆத்மா ஜீவன் எம்பெருமானை அடைய வேணும் பரமாத்மாவைங்கிறத தத்துவங்களை சொன்னது. அடுத்து மூன்றாவதாக உபாயேஷு பிரபத்தி ஷியாத், இறைவனை அடையும் முக்தி நெறி சரணாகதியே அப்படிங்கிறது. அத ராமானுஜர் தன்னுடைய துவயத்தை அர்த்தத்துடனே அனுசந்திப்பதும் அப்படிங்கிறதா அந்த வார்த்தை மூலமாக கட்டளை மூலமாக அதை வெளிப்படுத்தினார். எப்படின்னா துவயம் மந்திரமே எம்பெருமானையும் பிராட்டியையும் சேர்த்தியிலே சரணாகதி அடைந்து அவர்களுக்கு திருவடி கைங்கரியம் பண்ண வேணும் அப்படிங்கிறத சொல்றது, அதிலையும் ஸ்ரீமதே நாராயணாய நமகன்னு சொல்லுவது இன்னும் நமக்கு எளிதாக்கி கொடுத்தார். அடுத்து இப்போ நாலாவதாக அந்திமஸ்மிருதி வர்ஜனம், இறைவனடி சேர்ந்தார்க்கு மரணகால நினைவு பற்றிய கவலை இல்லை. இதைத்தான் இன்னைக்கு பார்க்க போறோம். பொதுவா எல்லாரும் பேசுவா, வயசாயிருத்தினா நம்ம என்ன எங்க போறோமோ எப்படி இருக்க போறோமோ அப்படின்னு. இன்னொன்னும் ஒரு வார்த்தை உண்டு, வைஷ்ணவர்களுக்கு மரணம் கிடையாது, பெருமாள் அடியவர்களுக்கு மரணம் கிடையாது. என்ன சுவாமி இப்படி சொல்றவாலும் இந்த உலகத்தை விட்டு போறதை பார்த்துட்டு தானே இருக்கோம், எப்படி மரணம் கிடையாது அப்படின்னு சொல்ல முடியும்னா, மரணம் பற்றிய நினைவுகள் எதுவும் இருக்காது. ஏன், அவர்களுக்கு இந்த பெருமாளை அடைந்தவர்களுக்கு மரணகால நினைவு பற்றியே கவலை இல்லை. அப்ப மரணம் இல்லை வைஷ்ணவாளுக்கு சொன்னதுங்கிறது என்ன அப்படின்னா, எல்லாரும் பிறந்தவா எல்லாரும் மரணம் அடைந்து போகத்தான் வேணும், ஆனா மரணம் இல்லை என்றால் மரணகாலத்தில் நமக்கு
இப்படியா அங்கே போய் நரகத்தில் கஷ்டப்படுவோமோன்னோ அல்லது வியாதியில் படுத்து போகணும் இங்கே இருக்கிற போது அல்லது மரணத்துக்கு பிற்பாடு எங்கே போக போகிறோம் என்ன செய்ய போகிறோம் எப்படி ஆக போகிறோங்கிற அந்த மரண பயத்தை போக்கிவிடுவர். இந்த சரீர சம்பந்தமான விஷயங்களால் ஏற்பட்ட பந்துக்களால் தான் நமக்கும் அதனால் ஏற்பட்ட சொந்தத்தினால தான் நமக்கு இந்த மரணத்தில் விட்டு பிரிதலுக்கு பயம் வருது. அதை போக்கக்கூடியதாக ராமானுசர் நமக்கு அருளி செய்தது, திவ்யதேசங்களில் அமுதுப்படி சாத்துப்படி முதலானவைகளை நடத்தி போர்வது. சுவாமி அதுக்கு இதுக்கு சம்பந்தமே இல்லையே அப்படின்னா இருக்கு. அதனால தான் ராமானுசர் சொல்லியிருக்கார். எப்படின்னா திவ்யதேசங்களில் அமுதுப்படினா அங்கே தழுகைகளுக்கு கொடுக்கறது, சாத்துப்படி புஷ்பங்களை சாத்துறது, இன்னும் இத்தியாதி இத்தியாதிகள் இப்படி கைங்கரியங்களே ஈடுபட்டு கொண்டு இருக்கிற பொழுது எல்லாரும் வழக்கத்தில் ஒன்று சொல்லுவா, இவளுக்கெல்லாம் கஷ்டமே படமாட்டா, இவ பெருமாளே தினமும் சேவிச்சுட்டு இருக்கிறா அப்படி ஒரு வழக்கு வரும். அப்போ பெருமாளை சேவிக்கிறவன் பெருமாள் கைங்கரியத்தில் இருக்கிறவனுக்கு கஷ்டம் வராது அப்படிங்கிற போது இந்த திடசக்தி திட நம்பிக்கை மனதிலே அவர்களுக்கு தானாகவே வரும். நித்தியப்படி அமுதுப்படி செய்கிற பொழுது அந்த எம்பெருமான் அங்கே ஆலயங்களே திவ்யதேசங்களிலே அமுதுப்படி செய்கின்ற பொழுது அதை நிறைய அடியவர்களுக்கு அதை பிரசாதமானது எம்பெருமான் பிரசாதப்பட்டு தருகிறார். இதையெல்லாம் மனசில் நமக்கு நினைக்கிற போதே இறைவன் திருவடியில் இருக்கோம், நமக்கு எதுவுமே வராதுங்கிறது மன சிந்தனையில் கொடுக்கிறதோடு மட்டுமல்லாமல் பரமபதத்துக்கு செல்வதுங்கிறது உறுதியாகிறது. சாத்துப்படி புஷ்பம் இதெல்லாம் சாத்துறது, அப்போ நமக்கு மனசுல மரணம்ங்கிறத பத்தி பயமே இருக்காது. ஏதோ ஒரு ஊருக்கு போற போறோங்கிற மாதிரி தான் இருக்கும். அந்த ஊருக்கு போற போறோங்கிறத விட நிச்சயமா நம்ம பிறந்தாகத்துக்கு போக போறோம். எது பிறந்தாகனா நம்ம எங்கேருந்து பிறந்தோம், பெருமாள்கிட்டேருந்து. அந்த பெருமாளை அடைய போறோம், திவிதேசத்தில் அங்க சேவிச்சனுடைய பாக்கியம், அங்க நித்திய சூரியலா இருக்க போறோம், பெருமாளையை சேவிச்சுட்டு இருக்க போறோம், கஷ்டமே இல்லாத அப்படி நலம் அந்தம் இல்லதோ ராடு அப்படிங்கிற மாதிரி நலத்துக்கு முடிவே இல்லை அப்படிப்பட்ட இடத்துக்கு போக போறோம் அப்படிங்கிறது இந்த நித்தியப்படி சாத்துப்படி அமுதுப்படி செய்யலவா திவிதேசங்களில் வரும். ஏன் சுவாமி மற்றவாளுக்கு வராதா அப்படின்னா நித்தியமா பெருமாளுக்கு அந்த பிரசாதம் சேர்க்கறது அடியுருளுக்கு போய் அது சேர்றதுங்கிறது என்னைக்குமே மனசுல ஒரு இனிமையும் சந்தோஷத்தையும் ஏற்படுத்தியிருக்கோம். இதை கூட நாங்கள் சொல்லியிருக்கோம், இதை ராமானுஜர் இதை சொன்னதை எப்படி நம்ம செய்ய முடியும், நித்தியப்படி இதெல்லாம் அமுதுப்படி, நாங்கள்லாம் சாதாரண ஆட்கள், அன்னன்னைக்கு ஒரு கிலோ ரெண்டு கிலோ அரிசியை வாங்கி சாப்பிட்றோம், இல்லை குடும்ப பாரம் உள்ளவான்னு. அவளுக்காக இந்த அமுதுப்படி செய்தை எளிதாக்குவதற்கு ஒரு வழியையும் சொன்னோம். அன்னன்னைக்கு தினமும் ஒரு பெருமாள் அது சாதம் வடிக்கிற போது காலம்பறையோ மத்தியானமோ ராத்திரியோ ஒரு மூணு பிடி கைப்பிடி எடுத்து ஒரு பானையில் போட்டு வச்சோம்னா பெருமாளுக்கேன்னு சொல்லி சேர்த்து வச்சோம்னா அது ஒரு மாசத்துல அது பெருசா பெருகிடும். அதை எடுத்துன்னு போய் ஒரு நாள் இதை வச்சுட்டு திவிதேசத்துக்கு பக்கத்தில் உள்ள திவிதேசத்துக்கு இதை சாக்கா வச்சுட்டு கூட போய் அந்த மடப்புளியில சேர்த்துட்டோம்னா நமக்கு நித்தியப்படி அமுதுப்படி செய்தனுடைய இது வரும். ஏன்னா மூணு விடிங்கிறது மூணு மாசம் ஒரு மாசத்துல பெரிய அளவில் வந்துடும். ரெண்டு மூணு மாசமா வச்சுட்டாலும் ஒரு மாசம் வச்சுட்டாலும் அவளுக்கு ஒரு பெரிய ஒரு கணிசமான இதா வரும். அதை கொண்டு போய் சேர்க்கலாம். அதே மாதிரி சாத்துப்படியும் போற காலங்களில் அங்க புஷ்பங்களை சாத்துறது, எப்ப போனாலும் பெருமாளுக்கு ஒரு தாமரை ஒரு மலர் அப்படி சேர்க்கிறது திருவடிகள்ல. ஆக இதெல்லாம் எளிதான வழி. இப்படி செய்வதன் மூலமாகவும் நாம் திவிதேசங்களில் அமுதுப்படி சாத்துப்படி செய்துவித்தால் மரண பயமே இல்லைங்கிறார். பேரருளாளன் சொன்ன வார்த்தைய ராமானுசர் நமக்கு இதன் மூலமாக செய்ய வைத்தார். அதாவது மரண பயம் இல்லைன்னா எப்படி இல்லை, ஏதாவது ஒன்று காரணம் வேணும் இல்லையா, நம்ம அப்போ நாங்கள் இதெல்லாம் பண்ணியிருக்கோம் சொல்லுவோம். எல்லாரும் அவன் அவ்வளவு பெருமாளை சேவிச்சிருக்கான், அமுதுவெல்லாம் பண்ணியிருக்கான், ததியாரணம் பண்ணியிருக்கான், அவனுக்கு ஒரு கஷ்டம் வராதுன்னு அடுத்த வாழ்க்கே அப்படி நம்பிக்கை வருகிற பொழுது நமக்கும் அந்த மன எண்ணங்களிலே அந்த திடசக்தி ஏற்படும். மரண காலத்திலே பயம் இருக்காது. மரணத்தில் ஏன் பயம் வருது, நரகத்துக்கு போவோமோ எங்க போவோமோ இவாளெல்லாம் விட்டு போறோமோன்னு. எல்லா பந்தம் சொந்தம் எல்லாமே நலம் அந்தம் இல்லதோர் நாடான திருநாடு தான் அப்படிங்கிறது இதுல நமக்கு நிறைவாக விளக்கம் வந்து விடுது. அதனால எம்பெருமானை சேவிப்பவர்களுக்கு மரண காலத்தில் பயம் இல்லை அப்படின்னு வரதர் காஞ்சிவரதர் சொன்னத ராமானுஜ சாத்துப்படி அமுதுப்படி திவிதேசங்களிலே செய்வதன் மூலம் நாம் அதை போக்க முடியும் அப்படிங்கிறத சொன்னார்.
அடியேன் கவிஞர் கூடல் என்றாகவன், அடியேன் தொலைபேசி எண் 9894063660.